இன்று இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருப்பது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிற்கே துரோகம் செய்யும் ஒரு அநியாயம் இந்த அரசினால் அரங்கேறிக்கொண்டு வருகின்றது. எதிர்த்து பேசுபவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே பிணை எடுக்க முடியாத அளவிற்கு சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் தமிழினம் கடந்த காலங்களிலே பல வகையிலும் துன்புறுத்தப்பட்டு அகிம்சை போராட்டம் நடத்தி ஆயுதப் போராட்டம் நடத்தி ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்று 12 வருடங்களாகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தேசியம் சார்ந்த கட்சிகளும் இன்று ஜனநாயக ரீதியாக இராஜதந்திர ரீதியாக எமது மக்களின் உரிமைகளை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்றன. மிக நீண்ட கால திட்டமாக எமது பிரதேசத்தை, குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை ஆட்கொள்வதற்கு, கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே 3 மாவட்டங்கள் இருக்கின்றது. அம்பாறை மாவட்டம், திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து ஏற்கனவே மாகாண சபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் பிரதிநிதிகள் செல்லக்கூடிய அளவிற்கு சுதந்திரமடைந்த காலமிருந்து குடியேற்றங்களை செய்து இன்று இனப்பரம்பலை அங்கு பெரும்பான்மை இனப்பரம்பலை கூட்டியிருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கு உதவியாக, எங்களுடன் இணைந்து இங்கு ஏற்படும் குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும், தடுக்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், அபிவிருத்தியும் செய்ய வேண்டும். எமது மக்களுக்கு நடக்கும் அநியாயங்களையும் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் என்பதுதான் எனது பணிவான வேண்டும்.